ஆதியாகம் 13வது அதிகாரம் வசனம் 8-11 Book of Genesis chapter 13 verse 8-11.
சரியா இருக்குமா, கிடைக்கிற வேலை வந்து நம்மளுக்கு ஊழியம் செய்ய முடியுமா, கத்திரிக்கு வாழ முடியுமா, அதுவும் நம்ம சொல்லி இதெல்லாம் நம்ம சூஸ் பண்ண முடியும். ஒருவேளை கீழே வந்து ஒரு பர்ஸ் பாக்குறீங்க, நம்ம சர்ச்ல பாக்குறீங்க, அந்த பர்ஸ் ரிட்டர்ன் பண்றதும் இல்ல நீங்க எடுத்து உங்க பாக்கெட்ல வைக்கிறதும் அதுவும் உங்க சாய்ஸ் தான். நீங்க என்ன பண்ணுவீங்க, ரிட்டர்ன் பண்ணுவீங்களா இல்ல திருப்பி? விருப்பமாக இருக்குது. ஒருவேளை ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு ஒரு அழகான ஒரு ஒரு ஃப்ரிட்ஜை பாக்குறீங்க, அழகான ஒரு ஒரு அல்மாரியை பாக்குறீங்க, ஒரு கபடை பாக்குறீங்க, அது நீங்க கடனுக்கு வாங்க போறீங்களா இல்ல கேஷா வாங்க போறீங்களா, அதுவும் உங்களோட சாய்ஸ். சோ நம்ம லைஃப்ல ஆண்டு எதுவுமே நம்மளுக்கு ஒரு கட்டாயத்தை கொடுக்குறது. ஹல்லேலூயா. ஆனா சில நேரத்துல அதிகாரம் நம்ம லிமிட் பண்ணும். அதிகாரம்னா இப்ப ஒரு மிலிட்டரி வேலையில இருந்தீங்கன்னா வேற வழி, யூ ஹேவ் டு டூ வாட் இஸ் டிசிப்ளின் கார். ஸ்கூலுக்கு போனா முடி கட்டையெல்லாம் இருந்து அவங்க டீச்சர்ஸ் இருக்க முடியாது. யூ ஹேவ் டு ஓபே வாட் இஸ். ஆனா அது நம்மளுடைய ஒவ்வொரு தீர்மானங்களுக்கு பின்னாடி அழிக்கிறதுக்குனா அந்த தீர்மானங்கள் உண்டு. ஹல்லேலூயா. நம்ம எடுக்கிற தீர்மானம் நம்மளுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் இல்ல சாபங்களை கொண்டு வரும். தெளிவா புரிஞ்சுக்கணும். Your choices creates your future. Your choices creates your future. Hallelujah. இன்னைக்கு நீங்க என்ன செய்றீங்களோ அது 5 வருஷத்துக்கு அப்புறம், 10 வருஷத்துக்கு அப்புறம் அது ரிசல்ட் காமிக்கும். இன்னைக்கு நீங்க நல்லா ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறீங்கன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் 10 வருஷம் சீக்கிரம் பிடிச்சி ஆமா. இன்னைக்கு ஹெல்த்தியான திங்ஸ் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் இன்னமும் இளமையா இருப்பீங்க. அந்த ஆசை உங்களுக்கு இல்லையா? நாமீன் கூட வர மாட்டேங்குது. பரவாயில்லை, நீங்களா வயசு ஆயிட்டீங்க. வெரி குட். நாமீன் நல்லா தான் இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ இன் எவ்ரிதிங் வி ஹேவ் தி சாய்ஸ். இட் கேன் ஐதர் டிஸ்ட்ராய் ஆர் பில்ட். நம்மள அழிக்கவும் முடியும், கட்டவும் முடியும். ஹல்லேலூயா. நம்மளோட தீர்மானங்கள். ஹல்லேலூயா. இந்த பைபிள் ஒரு வசனம் இருக்கு பாருங்க. இவன் கிறிஸ்துவ வாழ்க்கையில கூட ஆண்டு நம்மளுக்கு முன்பாக ஒரு சாய்ஸ் வைக்கிறார். ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் நீங்க தீர்மானம் பண்ணணும். ஜீவனா மரணமா, மரணமானு சொல்லி இல்ல ஆசீர்வாதமா சாபமா, நீங்க தான் அது தெரிந்தெடுக்கிறது. You need to make the choice. Hallelujah. நீங்க ரட்சிப்புக்குள்ளால வரும்பொழுது நிச்சயமா நீங்க ஒரு சிலர் இங்கே ஞானம் எடுத்திருக்கீங்க, ஒரு சிலர் வெளியே ஞானம் எடுத்திருக்கீங்க. அங்க இந்த போதில் கேட்பாங்க, நீங்க இயேசு கிறிஸ்துவ உங்க சொந்த ரட்சகரா ஏத்துக்கொள்றீங்களான்னு கேட்பாங்க. It's a question to you. நீ ஏத்துக்கிறதா இருந்தா ஞானஸ்தலம் உங்களுக்கு உண்டு, இல்லைன்னா பிராணிக்கு போய் போய் படைய ரூமான்னு சொல்லி அனுப்பிவிட்டுருவோம். ஆண்டு எதையும் வந்துட்டு
இது செய்ய அது செய்ய சொல்றே இது நீ செஞ்சே ஆகணும் இது பண்ணே ஆகணும் சொல்ல மாட்டேன் இது செஞ்சா இது ஒரு நன்மை நீ செய்யா விட்டால் அது உனக்கு சாபம் That's all. He does not force you. Hallelujah. Atthil solradhu seiyradhe nalla. It is more better. Hallelujah. Hallelujah. In the Bible, there are six different characters. You can see the six points. And the six characters, if you want to see the two, you can see the three points. Hallelujah. Hallelujah. I'm saying, ah. பாத்தி குதிரை அப்ப அதை தாண்டிட்டு ஹல்லேலூயா நல்லா பாருங்க ஒரு கருத்தை எப்படி இந்த ஆறு பேர்த்தும் கர்த்தர் வந்து அவங்களை தேர்ந்தெடுத்தார் என்று சொல்லி ஹல்லேலூயா See, the Bible, we often say that God choose. And you may பார்த்தே ஆண்டு ஒருத்தர் சந்தர்ப்பத்தை கொடுப்பாரு ஒருத்தன் கேட்காடேன்னு போயிடும் நெக்ஸ்ட் வாட் இஸ் நெக்ஸ்ட் Which means God is very equal. எல்லாத்துக்கும் ஈக்குவலா தான் இருக்கிறார் உங்களை கூப்பிட்டு பாப்பாரு நீங்க வரலையா உங்களுக்கு அப்புறம் That's God's way. Hallelujah. நீங்க ஒத்து வலிக்கலையா உங்களை ஃபாஸ் பண்ண மாட்டேன் வேலை ஆகணும் என் காரியம் நடக்கணும் நீ ஒத்து வரலையா நான் வேலை பாக்குறேன் See, it's not that God is choosing. இந்த சாய்ஸ் நம்மளுக்கு தான் இந்த சாய்ஸ் யாருக்கு நம்மளுக்கு தான் இந்த தீர்மானம் செஞ்சது நம்மளுக்கு மட்டும் தான் ஆனா கர்த்தர் எப்பவுமே He is very firm in His plan. He is firm. Hallelujah. அவர் என்ன செய்ய போறாரு என்ன செய்ய வேணும் என்ன நடந்திருக்கு எல்லாமே அவர் அறிந்த தேவனாக பேசினாலும் ரெண்டு பேரும் ஒன்னா பேசுவாங்க ஹalleluya ஏன் இந்த மாதிரி பைபிள் எழுத பட்டிருக்குன்னு நம்ம பார்க்க போறோம் முதலாவதுங்க காயின் எப்பள பாப்போம் காயின் எப்பள பாத்தீனா ஆதியாகம் 4வது அதிகாரம் வசனம் 2 ல இருந்து 5 book of genesis chapter 4 verse 2 to 5 பின்பு அவருடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றான் ஆஹா ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனான ஆபேல் ஆபேல் வந்து காயினோட தம்பி அவனோட கனி எடுத்துட்டு கொண்டு சைஸா இருக்குதோ புழுகுழு இருக்குதோ அதை தூக்கிட்டு அப்புறம் படிங்க சிலவற்றை கொண்டு வந்தான் என்ன பண்றேன்னா some of the first born of his flock அதாவது முதல் காரியத்தை கர்த்தருக்கு கொடுக்கிறார் ஹalleluya அந்த first born எது முதல் பிறக்குதோ அது கர்த்தருக்கு செலுத்துறோம் see this very important நம்ம கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் போது it should be the first thing priority ஹalleluya படிங்க அப்புறம் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார் கோபம் வந்துருச்சு
உன்னை படிங்க அவன் முகநாடி வேறுபட்டது ஹalleluya ஹalleluya இங்க பாத்தீங்க ரெண்டு சகோதரர்கள் இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க காயின் ஏபிள் ரெண்டு பேத்தையும் உருவாக்குனதும் தேவன் தான் ஹalleluya இப்ப உங்களுக்கு டைம் வந்துச்சு தேவனுக்கு ஆராதனை சொன்ன காணிக்கை செலுத்தணும் அந்த நேரத்தை கத்து நம்ம ஆவியோட காணிக்கையை மட்டும் எடுத்துக்கிட்டு காயினோட காணிக்கைய வேண்டாம் என்று தள்ளிவிட்டார் ஹalleluya எல்லாமே அவரோட பிள்ளை கேட்டா ஆவியை பாதிக்கும் கர்த்தர் காயினை அதிகமாக நேசித்திருக்கிறார் அதனால்தான் அவன் பாவத்திலே விழுந்திருக்கூடாது. நீங்க குடுக்குற அந்த காணிக்கையோட வேல்யூ வச்சு ஆண்டு எடுத்துக்க கிடையாது ஹalleluya நீங்க மார்க்கு 12:41-44 நீங்க வீட்டுல போய் வாசித்து பார்க்கலாம் சுருக்கமா சொல்றேன் இங்க ஒரு விதம் என்ன பண்றானா தேவனுக்கு ரெண்டு காணிக்கை போய் கொடுக்குறான் அதை இயேசு பயங்கரமா புகழ்ந்து பேசுறாரு ஐயோ பாத்தியா இங்க வரவெல்லாம் 1,000-2,000 தான் போறாங்க இவகிட்ட உள்ளதை கொடுத்துருக்கு Which is God is not varying the amount, but varying the people's offering by their heart. உள்ளத்த வைத்து அதை வேல்யூ பண்றாரு. Hallelujah. Our God is not looking at the amount. நீங்க எவ்வளவு கர்த்தருக்கு காணிக்க போறீங்க, எவ்வளவு கூட போறீங்க, அது ஆண்டவர் பார்க்க கிடையாது. உங்க உள்ளத்துல என்ன இருக்கு கொடுக்கும் பொழுது. When you give what the heart contains. உள்ளுக்கு என்ன வைத்து என்ன இருதயத்தில் எந்த சிந்தையோடு நீங்க கர்த்தருக்கு காணிக்க போடுகிறீங்க, இதை தான் கர்த்தர் பார்க்க. அவனுடைய இருதயம் காணிக்கையை செலுத்தும் பொழுது அது சரியாக இல்லை. அவனுடைய இருதயம் காணிக்கை செலுத்தும் பொழுது அது சரியாக இல்லை. The heart is full of jealousy. பொறாமையினால் நிரப்பப்பட்டிருக்குது. எரிச்சலால் நிரப்பப்பட்டிருக்கு, கோபத்தினால் நிரப்பப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட உள்ளத்தோட நம்ம கர்த்தருக்கு என்ன மாதிரி காணிக்கப்படுறோம், அந்த காணிக்கை பிரயோஜனம் இல்லாமல் போயிருக்கு. எல்லா ஆண்டுக்கு ஒரு சில காணிக்கை நிறைய வாங்கி கொடுக்கல, இல்லைன்னு சொல்லல, நீங்க சபைக்கு கொடுக்கல, உங்களுக்கு சொல்ல சொன்ன. ஆனா உங்களுக்கு ரிட்டர்ன்ல பிளெஸிங் வராட்டினா, அப்ப நீங்க கொடுக்கும்போது உங்க உள்ளம் சரியில்லைன்னு, உங்க உள்ளம் சரியில்லை. நீங்க ஆண்டவர்கள் கொடுக்கும் பொழுது குறைஞ்சது ரெட்டிப்பா வரும், குறைஞ்சது ரெட்டிப்பாக வரும், மேக்சிமம் 100 மடங்கு வரும். ஈசா அந்த மண்ணில வந்து விதைக்கும் பொழுது அதே வருஷம் 100 மடங்கா. Hallelujah. But if you're not reaping in double portion, at least it means your heart is not right with God. உங்க இருதயம் தேவனோடு சரியாக இல்லை. Hallelujah. Therefore, it is His choice. அது அவனோட தீர்மானம், அவனுடைய விருப்பமாக இருந்தது. பாவத்தினால் அவனுடைய இருதயத்தை நிரப்புறது. அதனால தான் கர்த்தர் அவனோட காணிக்கையை அங்கீகரிக்கிறார். That was the reason. Hallelujah. ஆவேல் தேவனுக்கு காணிக்கை செலுத்தும் பொழுது அவங்க அண்ணன் என்ன சிந்தில இருக்கானே அவனுக்கு தெரியாது. He's an innocent person. அதை எப்படி ஒரு அப்பாவியோட ரத்தத்தை நீ சிந்திருக்கிறியே. He's innocent. அவங்க அண்ணன் எதிர்ப்பு என்ன இருக்குன்னு அவனுக்கு தெரியல. அவங்க அண்ணன் எவ்வளவுதான் கூச்சிட்டாலும் அவங்க அண்ணன் ஒரு பாசம் அவனுக்கு இருக்குது, அன்பு இருக்குது, அன்பு நிறைந்த உள்ளம் அவனுக்கு இருக்குது. அந்த உள்ளத்தோட கர்த்தருக்கு அவன் காணிக்கை செலுத்த. He's pure in heart. Hallelujah. அவனுக்குள்ளால எங்க அண்ணனுக்கு நான் போட்டி போடணும், நான் எங்க அண்ணனோட பெரியவனாக வந்து ஆகணும். ஏன்னா அவனுக்கு ஒரு குறைவு இருக்கு. என்ன குறைவுனா அவன் ரெண்டாவது மகனாக இருக்கிறான். அப்ப எப்பவுமே மூத்த சகோதரனுக்கும் செகண்ட் மகனுக்கும் எப்பவுமே ஒரு போட்டி இருக்கும். Hallelujah. இது எல்லாருக்கும் நடக்கும். ஐயோ நான் முதல்ல போதும், அப்பதான் முடிச்சேன் யாருன்னு சொல்லுவோம். அந்த போட்டி எல்லாத்துலயும் இருக்கும். ஆனா இவனுக்கு அனுப்பிட்டு உள்ளமே கிடையாது. He loves his brother. அன்பு நிறைந்த அண்ணன் தான் அண்ணன் கூப்பிட்டோடைய வயலுக்கு போனான். அண்ணன் கூட எப்ப அவங்க வேலை போ அவங்க வேண்டு
அண்ணன் கூப்பிட்டிருக்காரு மரியாதை கொடுத்து போன போன பண்ணிட்டான். Hallelujah. This is what happening. அப்ப இவன் உள்ளத்துல வந்து அன்பு இருக்கு. என்ன இருக்குது? அன்பு இருக்குது. அன்பு இருந்தாலே ஒரு உள்ளம் பரிசுத்தப்படும். Will be holy in the eyes of the Lord. அதனால தான் கர்த்தர் அவன் கொடுத்த காணிக்கை அங்கீகரித்தார். Hallelujah. அநேகர் நினைக்கிறாங்க ஆண்டவர் வந்து நல்லா எரிச்சு ரத்தத்தை கொடுத்ததான் எடுத்துக்கிறாரு. பெரிய அமௌண்ட் தான் அவன் பாவம் அவன் என்ன பண்ணுவான் அவனுக்கு வந்து வாட்ச தொழில் அப்படியாக இருக்கு. இல்ல, God values his heart. Hallelujah. முன்பாக போகும் பொழுது கர்த்தருக்கு முன்பாக போய் நிற்கும் பொழுது நம்ம எப்போதுமே நம்ம கையில விருங்கை பிடிக்க முடியாது. சொல்லுது யாத்திராக்கம் 23:15 book of Exodus 23:15 வாசிங்க. 23:15 அந்த மாதத்தில் எகிப்திலிருந்து புறப்பட்டாயே என் சந்ததியில் வெறும் கையாய் வர வேண்டாம். You must not go before God in empty hand. கையில ஏதாவது கொண்டு வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது பழைய ஏற்பாடு. தோஸ் ஹூ என்டர் தி டெம்பிள் ஆஃப் காட், தேவ ஆலயத்துக்கு போகும்போது கையில ஏதாவது ஒரு ஆடோ ஒரு மாடோ ஏதாவது ஒரு மிருகத்தை கொண்டு போய் தேவனுக்கு பலி செலுத்தி ஆகணும். அட்லீஸ்ட் இட் மஸ்ட் பிரிங் சம் ஃப்ரூட்ஸ். ஹல்லேலூயா. இங்க நம்ம எல்லாம் தேவன் ஆராதிக்க வந்திருக்கோம். என்னத்தை கொண்டு வந்திருக்கோம்? என்ன பாச இங்க வந்துட்டாரு, கரெக்டா பண்ணி வந்துட்டாரு. உங்க உள்ளத்துல என்ன இருக்குன்னு கேக்குறேன். உங்க உள்ளத்துல என்ன இருக்கு? நீ கர்த்தருக்கு நம்ம ஜீவ பலியாக இருக்கணும், ஜீவ பலியாக இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம நம்மள கொண்டு வந்திருக்கோம், ஆனா எப்படி கொண்டு வந்திருக்கோம்? நீங்க யாராவது குடிக்காம வந்திருக்கிறீங்களா? பல்ல விளக்காம வந்திருக்கிறீங்களா? உங்களுக்கே தெரிஞ்சு சர்ச்சுக்கு போறோம், நம்ம போய் குளிச்சு சுத்தமத்தமா போனோம், பக்கத்துல உட்கார நம்மளை தப்பு தாங்க மாட்டாங்க. அதுக்காகவே நீங்க குளிச்சுட்டு வந்திருக்கிறீங்க. பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளால நீங்க சபைக்கு வந்து தேவனுக்கு ஆராதனை செலுத்தும் பொழுது உங்க உள்ள சுத்தமா இருக்கா என்ன பார்ப்பாரு. தவிர்த்து நீங்க குளிச்சிருக்கீங்களா இல்லையா, பல்ல வலித்திருக்கீங்களா இல்லையா, தலை இதெல்லாம் பார்க்க மாட்டேன். அதுக்கு நீங்க குளிக்காம வந்துடாது. அப்ப நான் போக்கு வாங்கிட்டேன். நல்லா பாருங்க ஒரு காரியத்தை நடத்துல. God is looking at the heart. நீ நம்ம ஆண்டவருக்கு முன்பாக வரும்பொழுது நம்ம நம்மளை கொண்டு வரும் ஒரு ஜீவ பலியா பண்ணணும். ரெண்டாவது தேவனுக்கு என்ன பண்றோம்? ஆராதனை செலுத்துகிறோம். Praise and worship. துதி ஆராதனையை கர்த்தருக்கு கொடுக்கிறோம். இதுதான் கர்த்தருக்கு முன்பாக கொண்டு போறாங்க. அப்புறம் தான் நீங்க கர்த்தருக்கு போற காணிக்க. ஹல்லேலூயா. இது மூணு காரியத்தை நம்ம கர்த்தருக்கு முன்பாக கொண்டு போகிறோம். ஆனா நம்ம தேவனுக்கு துதி ஆராதனை செலுத்தும் பொழுது, தேவனுக்கு காணிக்க பையில காணிக்க போடும் பொழுது நம்ம உள்ளம் பரிசுத்தமாக இருக்குதா, நம்ம உள்ளத்துல அன்பு இருக்குதா, இதைதான் கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத பார்த்துட்டுதான் கர்த்தர் நீங்க கொடுக்கிற ஆராதனையும் துதியும் சரி காணிக்கையும் சரி அங்கீகரிக்கிறதும் அங்கீகரிக்காம இருக்கிறது. That's how God will do. Hallelujah. So this is where you should notice yourself. பார்த்து ஒரு காரியத்தை. இப்ப ஆண்டவர் வந்து உங்க கைய பார்க்கல, உங்க கையில என்ன இருக்குன்னு பார்க்கல, வீட்டுக்கு வரீங்க, நீங்க எனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போறீங்க, ஆசையா வாங்கிட்டு வரீங்க. இந்த என்ன கிஃப்ட் நல்லா கொடுத்தோம் எப்படி இருக்கும்? இன்னொராவது நம்ம கஷ்டப்பட்டு காசத்து வச்சு வாங்கிட்டு கொடுத்துருக்கோம், இப்படி விரட்டிட்டார. அப்ப தானே யோசிப்பீங்க, ரொம்ப மன உடஞ்சு போயிருவீங்கல்ல, எவ்வளவு ஒரு அவமானமா இருக்கும் அந்த காரியம். The same thing. If God reject our offering, our praise, our worship, it's a shameful. அந்த காரியத்தை தான் காயின் அன்னைக்கு கடந்து போனான். அதான் வேணும் சொல்ல இன்னும் கோபப்பட்டாங்க, இன்னும் எரிச்சல அவமானமா போயிருச்சு. தம்பி இங்க காணிக்க செலுத்துறான், அண்ணன் இங்க செலுத்துறான்,
தம்பியோட காணிக்கை கத்த அங்கீகரித்தார், இவனோட காணிக்கை அவன் எடுத்துக்கொள்ள ரொம்ப அவமானமா போயிருந்துச்சு. அதான் ரொம்ப எரிச்சல் அடைந்தான். இப்ப கத்த நம்மளோட காணிக்கைய ரிஜெக்ட் பண்ணாம இருக்கிறதா, நம்மளோட உள்ளத்துல என்ன இருக்கணும், என்ன இருக்கணும், அன்பு இருக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, how can God accept the praise, worship and offering? எப்படி கர்த்தர் உன்னிடத்திலிருந்து இந்த காணிக்கை எடுத்துக்கொள்ள முடியும்? உங்க உள்ளத்துல ஒரு சில குறைகள் இருக்குது, அதை மன்னிக்க கிடையாது. எரிச்சல் இருக்குது, அதை நீங்க மாத்த கிடையாது. வெறுப்பு இருக்குது, கோபம் இருக்குது, ஏன் இப்படி செஞ்சிட்டாங்க, ஏன் அப்படி பண்ணிட்டாங்க, ஏன் இப்படி ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி ஒரு எரிச்சல் இருக்கு. இதெல்லாம் வைத்துக்கிட்டு நம்ம எப்படி தேவனை ஆராதிக்க முடியும், எப்படி தேவனுக்கு காணிக்க செலுத்த முடியும்? அப்ப நம்ம தேவனை ஆராதிக்காம இருந்துட்டு போயிடலாமா இல்லையா? ஏதோ பாஸ்டர் சொல்றாரு, ஏதோ வர்ஷிப் என்று சொல்றாங்க, கையை தூக்கும் ஆராதிப்போம், அதுக்காக நம்ம ஆராதிச்சு கிடையாது. நம்மளுக்கு சபைக்கு வரும், கஷ்டப்பட்டு நீங்க தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு நிக்கிறீங்க, ஆராதிக்க வந்திருக்கீங்க, வந்த இடத்துல சும்மா பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு வரீங்களா, இல்ல உண்மையா ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்த வந்திருக்கிறீங்களா? அப்ப உண்மைனா உங்க உள்ளதை சுத்திகரிக்க வேண்டும். காலையில சபைக்கு வர்றதுக்கு முன்பாக ராத்திரியே நீங்க எப்படி சட்டெல்லாம் அயன் பண்றீங்களா, ராத்திரியே நீங்க உட்காந்து யோசிக்கிறீங்க, சபைக்கு நான் போறேன், என் தேவனுக்கு முன்பாக நான் போறேன், என் மேல ஏதாவது ஒரு குறைகள் இருக்கான்னு காண்பியும் ஆண்டவரு என்ன பண்ணணும், சட்டல் வித்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பார்த்து நம்மளோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்கு விரோதமா, மனைவி கணவனுக்கு விரோதமா, தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு விரோதமா, பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு விரோதமா, கூட பிறந்த ஒருத்தருக்கு விரோதமா, இப்படி அப்படி காரியத்துல இருந்து நம்ம சபைக்கு வந்து தேவனுக்கு ஆராதனை செலுத்த முடியாது. நண்பர்கள் விரோதமா ஒரு கோபம் இருக்குது, எரிச்சல் இருக்குது, அன்ஃபோகிவிங் ஹார்ட் இருக்குது, இதெல்லாம் தேவன் காணிக்கை செலுத்த முடியாது, கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க காலையில சர்ச்சுக்கு வரும்போது எவ்வளவு நைட்ல போந்திருப்பாங்கன்னே பார்த்து, ஓய் தலை ஒத்தா காயும் கை சேர்க்க கொஞ்சம் கூட அருள் இருப்பீங்க. எடுத்துக்கொள்வாரு நேரம் வந்துருச்சு, நம்ம காரியம் சரிப்படுத்த வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். போராட்டங்கள் இருக்கும், எரிச்சல் மூட்டுக்கு சில கூட்டங்கள் இருக்கும் வெளியே, ஆனா அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு நம்ம போய் தான் ஆகணும், வேற வழி இல்ல. பிகாஸ் நம்மளோட கோல் வந்து மனுஷனை திருப்தி ஆக்குறது இல்ல, தேவனை திருப்திப்படுது. ஹல்லேலூயா. பாருங்க மத்தேயு 5:23-24 வாசி, நல்ல தெரிந்த ஒரு வசனம் வாசி. ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து, பாருங்க ஆண்டவர் இயேசு இந்த செய்தியை கொடுக்கும் பொழுது யார் நினைவா கொடுத்திருப்பாரு நினைக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன், காயின் ஏபல் நினைவா தான் பேசுறீங்க. வாசி. முன்பாகவே உன் பலிபீடத்துல நீ உன் காணிக்கை வச்சிருக்கேன், கத்திரி கொண்டு வந்த காணிக்கையை அந்த பக்கம் வைத்துட்டு படிங்க, வைத்து விட்டு போய் மனசுல கஷ்டம் வேதனை இருக்குது, அதோட நம்ம வந்து தேவனை ஆராதிக்க முடியாது. குறை இருக்குது, வீட்டுல கணவன் மனைவி பிள்ளைகள் பிரச்சனை இருக்குதா, வீட்டுல கைய பிடிச்சே சரி மன்னிச்சரு, தப்பி வெளியே இருக்கட்டும், மன்னிச்சிருங்க அப்பா அம்மா, மன்னிச்சிருங்க, சமாதானம் பண்ணிட்டு அப்புறம் ஆராதனை செலுத்துங்க. அந்த ஆராதனை ரொம்ப வித்தியாசமா,
You see, in the Aradhana nadakkirathu vandu abhishekam nadakkirathu vandu is not because of one person. Viswasigal parisuddhathode devanai aaradhikkum bodhu devan vallamaiku adhigamaagudhu. Hallelujah. It is nammal lokanathil kathrode inaindhirukkum. Adha nammaloda main goal. Hallelujah. இதுதான் கர்த்தர் சொல்லி தருகிறார். ஹாலேலூயா. முதலாவது பே செட்டில் பண்ணிட்டு வா. பாருங்க, டு லவ் ஆர் டு ஹேட் இஸ் யுவர் சாய்ஸ். ஒருத்தவங்களை நேசிக்கிறதோ ஒருத்தவங்களை வெறுக்கிறதோ உங்களுடைய விருப்பமாக இருக்குது. ஹாலேலூயா. ஒருத்தவங்களை மன்னிக்கிறதோ மன்னிக்காம இருக்கிறதோ உங்களுடைய விருப்பமாக இருக்கு. கர்த்தர் கட்டாயப்படுத்த கிடையாது. ஆனாலும் நீங்க வெறுத்தீங்கன்னா மன்னிக்காவிட்டால் கூட உங்களோட ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு போகும். அது நீங்க எப்போதும் ஞாபகம். நிறைய பேருக்குள்ள வச்சிருக்கிறீங்க. அவங்க எல்லாத்தையும் சமாதானம் பண்ணிட்டு நீங்க தேவனுக்கு ஆராதனை செலுத்தும் போது you will see a different presence in your place. வித்தியாசமான தேவனோட பிரசன்னத்தை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஹalleluya. இயேசு கத்து கொடுத்திருக்கிற ஒரு சத்துருவை நேசி. சத்துருவை நேசி. If you want to get closer to God, you have to go to this extent. ஹalleluya. ஹalleluya. இது வந்து காயினும் கரையரு ஆபேலும் குறித்து. அதிகாரம் 9:9 As it is written that Jacob I love, but Esau I hate. பைபிள்ல போட்டிருக்கான் யாக்கோபை நான் நேசித்து ஏசாவை வெறுத்தேன் என்று போட்டிருக்கு. கேசி ரெண்டு பேரும் ஒரே இதுல போட்டிருக்கா. யாக்கோபை நான் நேசிச்சேன், ஏசாவை யார் வெறுத்தா? ஆண்டவர் வெறுத்திருக்க. God hate. Hallelujah. Hallelujah. பைபிள்ல எந்த இடத்துலயும் சோஃபா நான் படிச்சதுல எங்குமே ஆண்டு ஒரு குறிப்பிட்ட மனுஷனை பார்த்து ஐ ஹேட் திஸ் பர்சன் சொன்னதே கிடையாது. எங்குமே எழுத கிடையாது. இந்த ஏசாவை குறித்து ஆண்டு எழுந்திருக்கிறார். இவனை மாத்திரம் தான் ஏசாவை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 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 ரோமன் 9:13 வந்து மலாக்காய் மல்கியா மல்கியா 1 எழுதப்பட்டிருக்கு. அங்கதான் முடிவு எழுதப்பட்டிருக்கு. எழுதி கொண்டிருக்கு பார்க்கலாம். அங்க ஆண்டு சொன்னார்னா, நான் யாக்கோபை நேசித்தேன், என்ன செஞ்சிருப்பான் கர்த்தர் வெறுத்திருக்கிறார் நல்லா யோசிக்கிட்டே இருக்கு. ஏன் நீங்க வெறுத்தீங்க? நீ தானே உருவாக்குனீங்க,
ரெட்ட பிள்ளைகளா பிறந்த ரெண்டு பேரும் ஏசவ யாக்கோபும் ட்வின்ஸ் ஆதியாகம் 25:24 ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்த போது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். இதனால் அவனுக்கு ஏதோம் என்கிற பெயர் உண்டாச்சு. அப்பொழுது யாக்கோபு உன் சேர்த்த புத்திர பாகத்தை இன்று எனக்கு விட்டு போடு என்றான். அதாவது மூத்த மகனோட உரிமை. ஓகே, படிங்க. அதற்கு ஏசா, இதோ நான் சாகப் போகிறேன், இந்த சேர்த்த புத்திர பாகம் எனக்கு என்ன தெரிந்து என்றான். நான் இங்கே சாக கடைகளை பசியில இதை ரொம்ப முக்கியமா எனக்கு கேட்கலாம், படிங்க. அப்பொழுது யாக்கோபு இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு, வாக்குறுதி பண்ணி எனக்கு படிங்க. அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேர்த்த புத்திர பாகத்தை அவனுக்கு விட்டு போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தை கொடுத்தான். வயிற்று கொடுத்தான். அவன் குசித்து குடித்து எழுந்து நிலுப்பையிட்டான். இப்படி ஏசா தன் சேர்த்த புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். நல்லா பாருங்க, தஸ் ஏசா டிஸ்பைஸ் இஸ் பர்த் ரைட். இதுதான் கா, இதுதான் கர்த்தர் அப்படி. இந்த யாக்கோபு எப்படின்னா அவன் அம்மா செல்லுமா இருப்பான், அம்மா அப்படியே தான் இருப்பான், சமைக்கிறது வீட்டு வேலை செய்யறது எல்லாம் குடும்பத்தை ஏற்றுக் கொடுத்து வளர்க்குவாரு. ரொம்ப நல்ல ஒரு பையன், ரொம்ப ஓகே. அவன் அம்மா பொங்கல் குறைய மாதிரி இவன் மூலியமா செஞ்சுட்டான். அப்படியே அவனை வளர்த்துட்டான் யாக்கோபு. ஹல்லேலூயா. அப்ப ரொம்ப சாஃப்ட் அண்ட் டைப், ரொம்ப ஈஸியான டைப். அந்த ஏசா வந்து கருண் உள்ளவன், ரொம்ப முரட்டு உள்ள மனுஷன். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாள்
அவன் சமைச்சு சாப்பிடறதுக்கு அவனுக்கு டைம் இல்லை, அவனுக்கு சரியான பசி, ரொம்ப டயர்ட் ஆயிட்டான். அந்த நேரத்தை பார்த்து நம்ம ஜேக்கப் என்ன பண்ணாரு, நல்லா ருசியா ஒரு சாப்பாடு சமைச்சு அவ்வளோ, நான் அப்படியே கூகுள் செக் பண்ணி பார்த்தேன் இந்த ரெசிபியோ எப்படி இருக்குன்ட்டு, அது ஒரு மாதிரி வெஜிடபிளாக வச்சு ஒரு மாதிரி ஒரு சூப் மாதிரி அழகா அவ்வளோ டெம்டிங்காக இருக்கு பார்க்குறது எனக்கு. அதை அவன் செஞ்சு கொண்டு வந்து சாப்பிடணும்னு அவனுக்கும் பசி, யாக்கோவுக்கும் பசி, அதான் அவன் சமைச்சிருக்கான். அவன் நல்லா வீட்டில் சுசியாசம் சாப்பிடாம போலுக்கு இப்போ அவனை சமைச்சிட்டான். அதை ஏசாவை பார்த்துட்டு டே அதை எனக்கு கூட அப்படின்னு கேட்டான். அது எவன் சொன்னான், நான் தரமாட்டேன் போ அப்படின்னு, நான் உங்களுக்கு புரியல மாதிரி நான் சொல்றேன். பிறகு அவன் சொல்றான், ஏய் குருடா ரொம்ப பசிக்குதுடா எனக்கு அப்படின்னு. சரி நான் தரேன், ஆனா உன் மூத்த மகனோட உரிமை எனக்கு கொடுக்குறியா, இனி நான் தான் உனக்கு கண்ணு என் தம்பி ஓகேயா, அந்த உரிமை எனக்கு கொடுப்பியா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு ரூல் அவனுக்கு. அவர் சொன்னா, நானே சாக கடுக்கிறேன், இது ரொம்ப முக்கியமா நீயே வச்சுக்கோ, இல்ல எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, அந்த நாட்கள்ல வாக்கு கொடுத்து அது நடக்கும். ஹல்லேலூயா. இப்பெல்லாம் எல்லாம் ஜட்ஜி நான் சொல்ல பண்ணி சொல்லி சொத்து எல்லாம் சொல்றோம், அப்புறம்
அவனுக்கு முதல் முறையா இருக்கும் எல்லாம் தெரியும். சோ அது ஒரு ஸ்பெஷல் ஹானர், அது ஒரு கணம், அது ஒரு கணம், அது அப்படிப்பட்ட ஒரு ஒரு இதை வந்து கர்த்தர் வந்து இஸ்ரேலுக்கும் கொடுத்திருக்காரு. அதான் இஸ்ரேல பிறப்புறனா இஸ்ரேல் இஸ் மை ஃபர்ஸ்ட் பார்ன், தேவனுக்கு ஃபர்ஸ்ட் பார்ன். ஹல்லேலூயா. அந்த கணத்தை கர்த்தர் கொடுத்திருக்காரு. இந்த ஏசாவுக்கு அது முக்கியம் தெரியல, அதோட முக்கியம் தெரியல. அதனாலதான் மறுபடியும் ஈசா பிளஸ் பண்ணும் பொழுது அந்த இடத்துல அவன் ஏமாந்து போயிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் அங்க விட்டு கொடுத்த வசிதான் அந்த பிரசீமனுக்கு வரல. அவன் தந்திரமா பார்க்க போறான்னு நினைக்கிறான். அவன் நினைக்கிற மாதிரி யாக்கோப் தான் தந்திரமா ஏமாத்திட்டான்ட்டு ஈசாக்கு கூப்பிடும் பொழுது ஏசா சொல்லிருந்தோம், முடியாதுப்பா, என்னோட மூத்த மகனோட உரிமையை வந்து நான் அவனுக்கு கொடுத்துட்டேன், அவனுக்கு நீ கொடுத்தோம்னு சொல்லிருந்தோம். இவன் என்ன பண்ணா, சொல்லாம கூட வீட்டடை போயிட்டான், நம்ம இன்னைக்கு பிளஸிங்க வாங்கிடுவோம்ட்டு. இந்த விஷயம் ரெபேக்காவுக்கு தெரியும் பண்றா, நீ இப்பயே அது வாங்கிடு. உண்மையா பார்க்க போனா சொல்ல போனா ஏமாத்துறது யாரு, யார் ஏமாத்தி இருக்கிறா? ஏசாதான் ஏமாத்த. இப்ப கூட அவன் சொல்றது, நம்ம பைபிள் எப்போதுமே மேலாப்புல படிக்கிறோம், ஆழமா பிரச்சனை உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவன் திருமுழுக்காரன் கிடையாது, அவன் பயத்தினால திருமுழுவல் பண்ணான். யாக்கோ பயத்தினால ஐயோ பார்த்தா அடிச்சிருவானே அப்படின்னு சொல்லி, ஆனா உண்மையா ப்ராமிஸ் பண்ணி முதலே கொடுத்துட்டான். யார் கொடுத்துட்டான்? ஏசாவு கொடுத்துட்டான். இப்ப அப்பாவோட பிரச்சனை எங்க போய் ஆகணும்? மூத்த மகன் தான் போய் ஆகணும். இப்ப யார் மூத்த மகன்? யாக்கோ. ஹல்லேலூயா. இதுதான் நடந்த காரியம். இப்ப இவருக்கு அந்த மூத்த மகனோட உரிமை என்னன்னு தெரியல. இட் ஹஸ் நாட் ரியலைஸ். ஓகே, அதோட பவர் என்ன? ஒரு மூத்த மகனா ஒருத்தர் ஒரு வீட்டுல பிறக்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு எவ்வளவு பெரிய பிளஸிங் அவனுக்கு தெரியல. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த மூத்த மகனுக்கு, மூத்த பிள்ளைகளுக்கு எல்டர்ஸ் ஒன் இன் தி ஹவுஸ் ஹஸ் தி பவர் ஆஃப் லீடிங், தி பவர் ஆஃப் லீடிங். ஹல்லேலூயா. சில பேர் வருத்தப்படுறீங்க, ஐயோ இந்த அக்கப்பட்டா படாது படுப்படுறேன்னு. ஹல்லேலூயா. கடைசியா பிறந்தவங்களும் வருத்தப்படுவீங்க, ரெண்டாவது வருத்தப்படுவீங்க, ஏன் முதலேயே பிறக்கல அப்படின்னு சொல்லி. But that's a great privilege. Hallelujah. அப்ப இந்த ஏசா வந்து எப்படிப்பட்டவனா, அந்த நேரத்துல அவனுக்கு கிடைக்கிற சந்தோஷம் பெருசு. அந்த மோமெண்ட் பிளஷர் தான் பார்ப்பான். எதிர்காலத்தை குறித்து யோசிக்கிறவன் இல்ல. ஹல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் அவனை விருத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து அவனை வெறுக்கணும்னு தீர்மானம் செய்ய கிடையாது, அவனே கர்த்தர் வெறுக்கிற அளவுக்கு நடந்துகிட்டான். That was the reason. Hallelujah. Hallelujah. இந்த யாக்கோபை பாத்தீங்கன்னா, இந்த யாக்கோபை பாத்தீங்கன்னா, அவன் அவனுக்கு பசிக்குதுன்னு தான் அவனுக்கு சமைச்சான், பசிக்குதுன்னு சொல்லிதான் சமைச்சான். ஆனா ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சிச்சு, ஒரு பிளஸிங் வரும்போது, அந்த மூத்தவன் உருவம் வரப்போது சொல்லிட்டு அவன் சாப்பாடு அவன் தியாகம் பண்ணி அதை பெற்றுக்கொண்டான். விச் மீன்ஸ் இவன் ஞானம் உள்ளவன், புத்தி உள்ளவன், எதிர்காலத்தை குறித்து யோசித்த வசி பசிய அடக்கிட்டு அதை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. இது எதை குறிக்குதுன்னா, ஸ்பிரிச்சுவல் லைஃப் அண்ட் ஃப்ளஷ் டிசைர்ஸ். ஆவிக்குரிய வாழ்க்கையும் மாம்ச கிரீம். இன்னைக்கு நம்ம இந்த ரெண்டுக்கும் நடுவுல மாட்டிட்டு இருக்கோம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல மாட்டிட்டு இருக்கோம். ஒன்னு ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஒன்னு மாம்ச கிரியைகள், மாம்சத்தின் மாம்சப்படியான வாழ்க்கை. ஹல்லேலூயா. இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்னு பர்த் ரைட். கர்த்தர் உங்களுக்கு தேவன் பிள்ளைங்களை இந்த உரிமையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி அந்த மூத்த உரிமை கொடுத்தனோ அதே உரிமை கர்த்தர் ரிசீவ் தி ஸ்பிரிட் ஆஃப் சன்ஷிப். ஹல்லேலூயா. விச் இஸ் another word is spiritual. அது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிக்குது. அது நம்ம என்ன பண்றோம்னா, வயிற்று பசிக்காக, மாம்சத்தின் தாகத்துக்காக, மாம்சத்தின் பசிக்காக விட்டு கொடுத்து சொல்றவங்களுக்கு புரியுதுங்களா? புரியாத மாதிரி உட்காந்துருக்கீங்களே, புரியுதா இல்லையா? புரிஞ்ச மனம் கை மன தூக்கி பார்ப்போம். எல்லாத்தையும் புரிஞ்சு ரொம்ப கருத்தான் The flesh is always contrary to the will of God, the spirit of God. அப்புறம் மாம்ச எப்போதுமே வந்து பரிசுத்த ஆவிக்கு விரோதமா தான் செயல்படும். It is not together. Hallelujah. Hallelujah. For example, in Galatians 6, verse 8 to the verse. Book of Galatians chapter 6 verse 8. தன் மாம்சத்தின்
மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் நல்லா பாருங்க தன் மாம்சத்துக்கு விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் நல்லா பாருங்க மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் படிங்க படி ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவிக்கு விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் இன்னொரு வார்த்தையில நிரந்தரமான ஆசீர்வாதங்களை அறுப்பான் There will be eternal, everlasting blessings. Hallelujah. Hallelujah. ஒரு காரணத்தை புரிஞ்சுக்கங்க இந்த நேரத்துல நீங்க நினைச்சிருந்தா வீடு நல்லா தூங்கி இருக்கலாம் போறீங்களா ஆமாவா இல்லையா அது மாம்சக்கிரியை அது பேரு மாம்சக்கிரியை ஆனா இங்க வந்து நீங்க ஆவியில விதைக்கிறீங்க இப்ப தேவ வார்த்தையை கேட்கறீங்க தேவன் சமூக நேரத்தை you are investing you are sowing in the spiritual life hallelujah இது உங்களுக்கு நிரந்தரமான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் ஆமென் must understand this hallelujah 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 it's very clear நீ பாத்து ரொம்ப clear பண்ணிருக்கு மாம்சத்தில் விதைக்கிறவன் அழிவை தருவோம் they will reap the destruction hallelujah நம்ம சோதனையை சந்திக்கும் பொழுது சோதனைகள் வரும் பொழுது ஈஸியா கிவிங் பண்ணிருக்கோம் ஈஸியா நம்ம விட்டு கொடுத்தோம் ஈஸியா நம்ம அதுல விழுந்து ரொம்ப ஈஸியா நம்ம அந்த மோமெண்ட் பிரஷருக்கு நம்ம தலைவணிக்கிறோம் அதுக்கு நம்ம பணிந்துடுறோம் ஹல்லேலூயா ஆனா அது அது நிமித்தம் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ் நம்ம இழந்துருவோம் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் முதலாவது பரிசுத்த ஆவி உங்களை விட்டு விலகி போயிடுவார் அது ஃபர்ஸ்ட் திங் அப்புறம் வரங்கள் கிரேஸ் இல்லாம போயிடும் வரங்களுக்கு வேலை செய்யாது முன்னெல்லாம் வேதத்தை வாசிக்கும் பொழுதே உங்களுக்கு அர்த்தங்கள் புரியும் இப்ப வாசிச்சா ஒண்ணுமே புரிய முடியுது ஏன்னா அந்த வசனத்தை வெளிப்படுத்துற சத்தியத்தை நாளை உங்களுக்குள்ளால இல்ல நீங்க அதே மனுஷன் அதே பேரு அதே ஆளு தான் ஆனா உள்ளுக்கு அந்த கிருபை இல்லாமல் போய்விட்டது ஏனென்றால் மாம்சத்தின் கிரியைக்கு கீழ்ப்படுத்த வசி ஆவின் வல்லமை விட்டு விடுகிறது This is what happening. Hallelujah. Hallelujah. You see, the result of some choices are more deadly than others sele maamsa kriyagalukku nam edam kudukkum bodhu adu innum bayangaramana result kondu varudhu it could even go till the part of death marana varaikkum poga mudiyum hallelujah when we rebel against god and choose our own way we are choosing a path of destruction நம்ம கர்த்தருக்கு விரோதமா போனோமா நம்ம அழிவின் பாதையை தேர்ந்தெடுக்கிறோம் கர்த்தரோட வார்த்தைக்கு இப்படி நம்ம நடக்காம இப்ப ஆண்டு கானானுக்கும் போன்றாரு நீங்க இஜிப்து தான் போறீங்க நீங்க அழிவை தேடி போறீங்க முதல்ல ஆண்டோட காப்பாத்து இஜிப்து காப்பாத்திட்டாரு மறுபடியும் காப்பாத்த மாட்டேன் இப்ப ஆண்டு கானானுக்கு போயிட்டேன் நீ கானானுக்கு வா நான் எங்க இருக்கணும் தாசன் இருப்பான் சொல்லுது இப்ப ஆண்டு கானல் உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நீங்க எங்க போயிட்டு இருக்கிறீங்க ஐயோ இந்த கானல் பாதை எனக்கு பிடிக்கல இஜிப்துக்கு மறுபடியும் போறேன் அங்க எல்லாமே எனக்கு இருந்துச்சுன்னு போய் போயிட்டீங்கன்னா அங்க போன பாரம் தோடி சும்மா விட மாட்டான் முதல்ல ஏதோ உங்களுக்கு காப்பாத்து இந்த வாடி சும்மா விட மாட்டான் பாரம் அடிச்சிருவாச்சு ஹாலேலூயா நான் அவ்வளவு நஷ்டம் உன்னால வந்துருச்சு ஹாலேலூயா தேவ பிள்ளைங்க கூடி நினை செபிக்கும் போது பிசாசு ராஜத்துக்கு அவ்வளவு நஷ்டம் உண்டாங்க கிரேட் லாஸ் இன் ஹெவன் ஃபார் தேம் நீங்க மறுபடியும் அந்த பாதைக்கு போனா பினிஷ் பக்கத்துல பார்த்து சொல்லி பினிஷ் இறக்கத்தின் நிமித்தம் அன்பின் நிமித்தம் அநேக அந்த சாய்ஸஸ் நிமித்தம் நம்மளுக்கு உடனே நம்ம சந்திக்கிறது கிடையாது நீங்க யோசிக்கல அப்ப நான் அன்னைக்கு பாவம் பண்ணல இன்னும் ஒண்ணுமே சந்திக்கலையே இன்னும் ஒண்ணுமே நடக்கலையே எனக்கு இன்னும் ஆண்டு கண்டிக்கவே இல்லையா அப்படியே இந்த பாவம் ஓகே போடுக்கு ஓடையலா ஓடி ஜாலான்லாம் வசதி உங்களுக்கு நான் சொல்றேன் வாசிங்க ரெண்டு பேதரும் மூன்று ஒன்பது வாசிங்க ரெண்டு பேதரும் மூன்றாம் அதிகாரம் வசதி ஒன்பது அழிஞ்சு போகாதபடியே எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் கர்த்தர் நம்பிக்கல இன்னும் ஒன்றும் பேசல தடுக்கல நிக்காதீங்க நீங்கள் மனம் திருந்த வேண்டும்
அதுக்காக பொறுமையாக காத்து கொண்டிருக்கிற ஒரு நிமிஷம் பிடிக்காது. சோதோம் குமராவை அழித்த தேவன் நம்மளை அழிக்கிறது. ஒரு நிமிஷம் பிடிக்காது. நோவா காலத்துல வெள்ளத்தினால் அழித்த தேவன் நம்மளையும் அழிக்க ரொம்ப நேரம் பிடிக்காது. நம்ம தனிப்பட்ட நம்மளே மட்டும் தனியா அழிக்கிறதுக்கு கத்தால் கஷ்டம் கிடையாது. ஒரு தேசத்தை அழித்த தேவன் அவர் பூமியை அழிச்சிருக்கிற ஒரு காலகட்டத்துல சரித்திரம் அதை குறித்து பேசுது. நீங்க எப்படி நல்லா ரிசர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா நோவா காலத்து மெய்யாகவே வெள்ளம் வந்திருக்குது. பூமியின் மேப்பே மாறி இருக்குது. ஹல்லேலூயா. இவ்வளவு செய்யற தேவனுக்கு ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஆனாலும் நீங்க அழிஞ்சு போயிட கூடாது. நீங்க மனத்திருந்த வேண்டும். மாம்சத்தின் கிரியைக்கு சிக்கி இருக்கிறீங்க, மாம்சத்தின் வாழ்க்கையில சிக்கி இருக்கிறீங்க. ஆனா நீங்க அழிஞ்சு போறீங்க, மனத்திருந்த வேண்டும். அதுக்காக கர்த்தர் காத்து கொண்டிருக்க. ஹல்லேலூயா. அதனால போலே ஜாலான்லான்னு இருக்காதீங்க. சீக்கிரமா யூட்டர் போட்டுருங்க. அதான் ரிபென்டன்ஸ். அதான் மன திருந்துதல். யூட்டர் போனீங்கன்னா மன திருந்திட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க இஜிப்டுக்கு போயிட்டு இருக்க கூடாது. எந்த பாவத்திலிருந்து ஆண்டு விடுதலையாகணும் அந்த பாவத்துல போய் சிக்கிக்க கூடாது. நம்ம கொஞ்ச நாளைக்கு தப்பி இருக்கலாம், கொஞ்ச நாளைக்கு தப்பி இருக்கலாம். ஆனாலும் அந்த காலம் வரும்போது நம்ம எதை கதிர்ச்சி மாதிரியா நம்மளுக்கு போனவரும் ஒரு சிறையை கொடுக்க மாதிரி நம்ம பாவத்தின் நிமித்தம் வியாதிகளை கருத்து அனுமதி பாவத்தின் நிமித்தம் வியாதிகள் அனுமதி கொடுக்கிறார். சகல 103 மூலப்படுது அவர் பாவங்களை மன்னித்து தான் வியாதிகள் சுகப்படுத்துகிறார். அப்ப பாவங்களால தான் வியாதிகளே வருது. அது வீக்கா 6:13 வாசல பாவம் பாவத்தின் படியாக உனக்கு வியாதி அனுமதி கொடுத்திருக்காங்க. ஒரு கிறிஸ்துவ சகோதரர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்ன பயங்கரமா கேம்பிளிங் அவர் கெத்தியில தான் இருப்பார், பழைய மனுஷன் சாக மறுபடியும் தூண்டுதல் சும்மா போயிட்டு வருவேன்ட்டு போனதுக்கு போன இடத்துல குடும்பம் தூங்கிட்டு இருக்குது. இவரை முறையிட்டு வீட்டு பத்திரம் எல்லாத்தையும் இப்ப குடும்பம் போயிடுச்சு. திருந்த மாட்டேங்க மறுபடியும் எத்தனையோ வருஷம் கழிச்சு போராடி இப்ப எல்லா ஒரு ரெண்டல் அபார்ட்மெண்ட் இருக்கிறாங்க. அதுக்கு மேல நல்ல பெரிய காடி பெரிய வீடு. இன்னைக்கு தெரியுமா மாம்சத்துல இருந்துச்சுயா. சில காரியம் சின்ன காரியம் தானே, சின்ன விஷயம் தானே. இதெல்லாம் அந்த கண்டுக்க மாட்டேன் நினைப்பேன். நான் இடையில அதை ரொம்ப பெருசா மாறும்பொழுது நீங்க அதுக்குள்ள மாட்டிக்கிறேன். ஒரு சிறு கூட்டமா தான் இஞ்சத்துக்கு போனாங்க. டாக்கோ கூட குடும்பம் சிறு கூட்டமா நான் போன இடத்துல முத எல்லாத்தையும் பார்த்து ஆஹா நல்லா நல்லா நம்மளுக்கு ஒரு இடத்த கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான இடம் இது. நான் போற இடத்த ஜனங்க பெருக 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 பயங்கரமா ஒழுங்க மாட்டேன். எல்லாமே சின்னதான் ஆரம்பிக்கும். ஸ்டார்ட்ஸ் இன் இட். ஆனா அது பெருசா ஆயிடுச்சுன்னா தேர் இஸ் நோ வே அவுட் ஃபார் யூ. இட்ஸ் வெரி ஹார்ட். இட்ஸ் வெரி வெரி ஹார்ட். ஹல்லேலூயா. இன்னொரு சேர்ந்து எப்ரியர் 6:10 பரலோகத்தில் வரங்களை ருசித்து பார்த்து வல்லமையும் பாரு உலகத்தின்
மறுதலித்து மாம்சத்தின் கிரியின்படி மறுதலித்து பின்வாங்கி போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து மறுபடியும் இயேசு சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியா மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறதே கூடாத காரியம். ஹல்லேலூயா. இவங்க இப்படிப்பட்ட ஆட்கள் மறுபடியும் எழும்புறது கூடாத ஒரு ட்ரீப் பரிசுத்தாக ரசிச்சு பார்த்துட்டீங்க, ஆவின் வரைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க, உங்களுக்கு தேவ வாக்கு ரசிச்சு பார்த்துருக்கீங்க, அப்படின்னா உங்க சரீரம் வந்து சாதாரண சரீரம் இல்ல, அசாதமான சரீரமான அப்ப பரிசுத்தை வல்லமையாக இருக்கு. அப்ப ஆறு நாட்கள் இருந்த அசுத்தவி ஏதோ ஒண்ணுதான் இருந்துச்சு. இப்ப நீங்க பாவத்துல விழுந்து பின்வாங்கி போயிட்டீங்க, மாம்சத்தின் கிரியப்படி ஆவியானவர் வெளியிட்டார்னா இனி வரப்போது சாதாரண அசுத்தாவியில பெரிய பெரிய ஆவியான. அதனாலதான் பெரிய ஆவி உள்ளுக்கு வந்துச்சுன்னா மறுபடியும் அவன் மன திரும்பி கர்த்தர் பக்கம் வர்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். It's impossible for those who want enlightened. Hallelujah. For them to repent again is impossible. And God himself says impossible. You should understand. ஆண்டவரே அது கூடாதுன்னு சொன்னா புரிய புரிஞ்சுக்கணும். Don't take that risk. You might be tempted in certain ways. சிலை காரித்து நீங்கள் சோதிக்கப்படலாம். சிலை காரித்து நிமித்து நீங்கள் இழுக்கப்படலாம். நான் சொல்கிறேன், ஒரு ட்ரீப்பு காலை வச்சு விழுந்துட்டீங்கன்னா எழுந்துக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்கள் சரீரத்தில் இனி சாதாரண அசுத்தம் இங்கே உட்காராது. ஏன்னா பரிசுத்தாவி தாங்கின சரீரம் இது. அப்போ அதுக்கு ஈடான பரிசுத்தாவிக்கு ஈடானு தான் அவங்க இருக்க முடியும். And that's when we become so lost. Hallelujah. Hallelujah. See, today we are losing the purpose of the life that came into us in this earth. ஆண்டவர் ஒரு நோக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் இந்த பூமிக்கு, ஒரு நோக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். சாப்பிட்டு தூங்குறதுக்கு அது மாம்சத்திற்கு, ஓகே, அதுக்காக கொண்டு வர கிடையாது. விதவிதமான சாப்பாடுகளை சாப்பிட்டு பார்க்கணும், அதுக்காக கொண்டு வர கிடையாது. பரிசுத்தாவில் நிரப்பப்படணும், தேவன் ராஜ்யத்தை கட்டணும், இயேசுக்குள்ளால வாழ வேண்டும், இயேசு போலவே வாழ வேண்டும். அதுதான் கர்த்தர் கொடுத்த நோக்கம். இன்னைக்கு நம்ம அதுக்காக வாழாம மாம்சத்தின் கிரியின்படி நம்ம வாழ்ந்து ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜீசஸ் எஸ்ஸ் ஃப்ளஷ் கிரே ஃபார் தி ஃபுட் ஃப்ளஷ். ஏசாவ போல எப்படி பசிக்காக நம்ம அடங்கிருந்தோம், அதே போல மாம்ச இச்சைகளை தர அடங்கியிருக்கோம். பசி நம்மளை ஆளுகை செய்யவே கூடாது. ஒரு மனுஷன் பத்து நாள் சாப்பிடாம தவியில்லாம இருக்க முடியாது. சாதாரண மனுஷன் Hallelujah. That's the reason. Difference. பரிசுத்தாவி சரீரத்தை தங்கினா அது பெரிய வித்தியாசம், பெரிய வித்தியாசம் இருக்குது. Hallelujah. So, don't give in to the flesh desires. கண்ணும் தெரியாம கண்ணை மூடிக்கிட்டு மாம்சத்துக்கு இடம் கொடுத்துற பரவாயில்ல துத்த மாட்டாளா அப்படி போயிடாது. இப்படி ஈக்குவா அது உங்களை அழிச்சிடும், அதை உங்களை சாப்பிட்டோம், உங்க மாம்சமே உங்களை சாப்பிட்டோம். Your flesh will eat you. Hallelujah. மாம்சத்துக்கு நீங்க தான் எஜமான், உங்க மாம்சத்துக்கு உங்க ஆவி தான் ஹெட். நீ இப்ப எப்படி வாழ்ந்துருக்கீங்கன்னா உங்க மாம்சத்தை ஹெட், உங்க ஆவி தேடா இருக்கு. Hallelujah. ஆண்டவர் உங்க கடந்துக்கு வாழா இருக்காங்க, தலையா இருக்கிறது. Now I understand why he said that. Now I really understand. It's a spiritual revelation right now. உன் மாம்சத்துக்கு நீ வாழா இருக்க கூடாது, தலையா இருக்கும் ஆவி. Do you understand what I mean? உங்க ஆவி
தலையர் அதே சொல்றாரு மாம்சமோ பலியிடமாகிறது ஆவி வச்சாகமா எப்பவும் இந்த ஆவில லீட் பண்ணு ஹalleluya ஹalleluya அதான் சங்கீதக்காரர் தாவீது சொல்றான் மாம்சத்தின்படியே வாழ்க்கை போகாம இருக்கிறதுக்கு இங்க சங்கீதம் 16:8 வாசி முன்பாக வைத்திருப்பே இருப்பாரு நீங்க திருமணம் செய்யுங்க ஏசாவா இருக்க போறீங்களா யாக்கோபா இருக்க போறீங்க நீ ஒன்று குறைந்த 9:28 9:27 என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். நீங்க தீர்மானம் செய்யணும் நீங்க இன்னைக்கு தீர்மானம் செஞ்சீங்கன்னா மாம்சமா ஆவிக்குரிய வாழ்க்கையா ஏசாவா யாக்கோபா இது நீங்க தீர்மானம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் மூன்றாவது ஒரு காரியம் சவுல் தாவீது சொல்லுங்க சவுல் தாவீது ஹalleluya போன வாரம் புதன் கல்பனாப்ப யாரை பத்தி நம்ம தியானம் பண்ணுங்க சவுல் ராஜாவை குறித்து நம்ம தியானம் பண்ணுவோம் ஹalleluya நம்ம பார்த்த எப்படி அவன் கழுதைகள் காணப்படுது எப்படி கர்த்தரை வீட்டு எடுத்து எப்படி அவனை கொண்டு போய் ஒரு அரசாங்கம் மாத்தினாரு சரி அந்த காரியங்களை குறித்து அவர் பேசினார் ஹalleluya ஆனா இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான காரியம் அவர் நீங்க 1 Samuel 15:11 எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார் அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து இரா முழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் ஹalleluya ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார் அவர்களுக்கு கொடுத்தார் அவர்கள்
தாவீத ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாக்கின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். என் இருதயத்துக்கு ஏற்றவனாக நான் கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். பாருங்க, எனக்கு சித்தமானதை குறித்து எல்லாத்தையும் தாவீத் செஞ்சிருவான். அவனை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்திருக்கிறார். தேவன் சாட்சி கொடுத்திருக்கார். ஒருத்தனை குறித்து அவனுக்கு மனஸ்தாபம் உண்டானது, இன்னொன்னு குறித்து கத்திர வச்சு சந்தோஷப்படுகிறான். எனக்கு பிரியமானது செய்து என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக இருக்கிறான். எதை சித்தமோ அதை அவன் செய்து முடிப்பான். எதை நினைக்கிறனோ அதை அவன் செய்து முடிப்பான். பார்த்தோமா, ரெண்டு விதமான கேட்டோம் பார்க்க, ரெண்டு விதமான மனுஷன் பார்க்கலாம். ஒருத்தனை குறித்து வருத்தம் ஒருத்தனை குறித்து சந்தோஷம். ஒருத்தனை குறித்து வருத்தம், ஒருத்தனை குறித்து சந்தோஷம். என்ன காரணம்? வாட் இஸ் த ரீசன்? நல்லா பாத்தீங்கன்னா, இந்த சவுல் வந்து கர்த்தர் சொன்னதை முழுமையா நிறைவேற்ற முழுமையா சேர்ந்து முடிக்க மாட்டான். தாவீது புரிஞ்சுக்கங்க, ஆண்டவர் சொல்லியே உருப்படியா இந்த சவுல் ராஜா செய்ய மாட்டான். ஆனா தாவீது எப்படி தெரியுமா, ஆண்டவர் சொல்றதுக்கு முன்பாகவே கர்த்தர் நினைச்சத மட்டும் அவ்வளவு அழகா செஞ்சு முடிப்பான். ஆண்டவர் நினைப்பதையும் செஞ்சு முடிச்சிருக்கும். ரெண்டு பேருக்கு மேலேயும் ஒரே ஆவியானவர் தான் இருந்தார். சவுல் மேல இருந்த அதே ஆவியானவர் தான் தாவீது மேலேயும் இருந்தார். ஹல்லேலூயா. சவுல் ஆவியானவருக்கு செவி கொடுக்கல, தாவீது ஆவியானவருக்கு செவி கொடுத்தபடியா கர்த்தர் நினைத்தது எல்லாமும் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. இட்ஸ் யுவர் சாய்ஸ். நீங்க சவுலா இருக்க போறீங்களா, தாவீதா இருக்க போறீங்களா, உங்களுக்கு தீர்மானம். பரிசுத்த ஆவிக்கு செவி கொடுக்க போறீங்களா, இல்ல பரிசுத்த ஆவிக்கு செவி கொடுக்காம இருக்க போறீங்களா, உங்களுக்கு தீர்மானமா இருக்கு. யூ நீட் டு சூஸ் விச் யூ வாண்ட். உங்களுக்கு என்ன வேணும் நீங்க சூஸ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நீங்க ரெண்டு விதமான கூட்டம் இருக்கு கிறிஸ்தவர்கள். Two groups of Christians. One is Saul of Pada, one is David. Hallelujah. ஒருத்தன் காதல நல்லா விளங்கும் வாங்கி விட்டுருவாங்க. ஓகே ஓகே, தலை நல்லா ஆட்டு வாங்க. நம்ம தமிழ் தலையாட்டு அடிச்ச முடியாது. நீங்க ஒரு ரொட்டி சாய் கடைக்கு போயிட்டே ரொட்டி ஓகே அப்படி அடையே அடையே இருப்பாங்க. நம்மளுக்கு என்ன நினைப்போம், அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு போடுங்க நினைப்பாங்க. கடைசியா போனா அவன் முட்டுக்கு கொடுப்பாங்க. நீங்க கேட்டுதான் ரொட்டி கோசம். The same thing today. ஆண்டவர் சொல்ல முடியுது, ஆமென் ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா எதுவுமே மண்டலே இல்ல. This is what happened. ஹல்லேலூயா. But தாவீது போல இருக்க ஆட்டம் எப்படி தெரியுமா, கர்த்தர் ஏதாவது சொன்னா அது இன்னும் பெட்டரா, இன்னும் கிரியேட்டிவா கர்த்தர் சித்தத்துக்குள்ளேயே சொல்லுவோம். புரிஞ்சுக்கணும், கர்த்தர் சித்தத்துக்குள்ளவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Even in the ministries, lot of people in many churches, எத்தனையோ வருஷம் ஊழியத்துல இருப்பாங்க, அது இன்னமும் பாஸ்டர் சொன்னதான் செய்ய முடியும். Though they can't reach their past themselves, they can't go beyond one extent. தாண்டி போக முடியாது. என்ன செஞ்ச பாஸ்டருக்கு பிடிக்கும், எப்படி ஆண்டு நடத்திருக்கிற பாஸ்டரை அதை ஃபீல் பண்ணுவாங்க. This is the basic information. Same thing with God. என்ன செஞ்ச கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். Hallelujah. This is the type of people. என்ன காரணம், what could really grieve God? எதனால கர்த்தர் அந்த வருத்தத்தை காமிச்சார், என்ன காரணமா இருக்கும். முதல் பார்த்தோம், அவன் சரியா கேள்விப்படையில தாவி செய்ய முடிய மாட்டான். இன்னொரு ஆழமான ஒரு காரியம் இருக்கு, இதுதான் தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்ன பார்த்தா, இந்த சவுல் வந்து ஆண்டவர் சொன்ன காரியத்தை முழுமையா நிறைவேற்றுன்னு சொல்லி நம்ம புரிஞ்சிருக்கோம். ஆனா ஏன் நிறைவேற்றன்னா, மனுஷனை பிரியப்படுத்திட்டு இருக்காங்க. நீங்க மனுஷனை பிரியப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கர்த்தருக்கு அது மனத்துவமாயிருக்கும். He'll begin to grieve God. Hallelujah. And that's what he said. He said, Rajaave aakirukkudaa. Na varthappar. Hallelujah. How can God use a man who choose to please men? Eppadi andavar manushane thirupthi aakra manushane kondu ooliyangalai seiya mudiyum?
அவர் யோசிச்சார் இவன் இப்படியே விட்ட நாளைக்கு மனுஷன் சொன்னான்னு சொல்லி ஒரு விக்கிரத்தை ஒரு சிலையை உருவாக்கிடுவான். அப்ப யாருமே வணங்க மாட்டாங்க. அதனால தான் கர்த்தரை நீ இந்த சின்ன காரியத்திலையும் நீ ஆண்டு திருப்தி ஆகிறீங்க. உன் கூட இருந்த ஆட்கள் சொன்னாங்கன்னு சொல்லி நீ முழுமையாக காத்து சிந்தம் பண்ணிக்காம அவங்கள திருப்தி ஆகிறதுக்காக அவங்க தப்பா நினைச்சுக்குவாங்க உன்னைய உன்னைய ஏசிடுவாங்கன்னு பயந்துட்டு அவங்க சொன்னபடி செஞ்ச வசி போறேன்னா நாளைக்கு இன்னொரு 10 வருஷம் போட்டு என்ன பண்ணா என் ஜனங்க சொன்னாங்க நம்ம தேவனை பார்க்க முடியல ஒரு சிலை செஞ்சு கொடு. எப்படி ஆறும் ஜனங்க வார்த்தையை கேட்டு ஜனங்களை பிரியப்படுத்துறதுக்கு ஒரு சிலையை செஞ்சாலும் அதே மாதிரி எவ்வளவு செஞ்சிருவான். அதனால தான் கர்த்தருக்கு மன வருத்தம் Whatever you do which is opposing God, it will displease God. Hallelujah. நீங்க செய்த எல்லா கர்த்தருக்கு விரோதமா இருப்பது கர்த்தருக்கு மன உடைச்சலை கொண்டு வரும். He will be very disappointed with you. Hallelujah. Therefore God regretted for making him as a king. Hallelujah. ஏன்னா ஒரு காலத்துல இந்த ஜனங்களோட வார்த்தையின்படி நடத்துவான், என் வார்த்தையின்படி நடத்த மாட்டான். தேவனுக்கு ஊழியம் செய்யறதா இருந்தா நீங்க தேவனோட வார்த்தையின்படி ஊழியம் செய்யும். கர்த்தர் சொல்றதன்படி நீங்க ஊழியம் செய்யும். இன்னைக்கு நான் வெளியே ஏன் பல ஆட்கள் கூட கூடிய ஊழியம் செய்ய மாட்டேன்னா இதான் ஒரு காரணம். அந்த கூட்டத்தோடு நான் சேர்ந்துட்டேன்னா நான் நீங்க உங்க பாஸ்டர் ஜான்சன் ஏதாவது நடந்துருக்கீங்க. இனி அவங்க தான் உங்களை நடத்துவாங்க. அவங்க என்ன ஆலோசனை தராங்களோ அது படிக்க நடக்கும். மாசத்துக்கு ஒரு 2 ஈவெண்ட் வச்சிருப்பாங்க. மாசத்துக்கு 2 ஈவெண்ட் நீங்க தூங்கவும் மாட்டீங்க, பைபிளும் வாசிக்க மாட்டீங்க, ஊழிய ஊழிய ஓடுவீங்க தவிர்த்து உங்களுக்கும் ஆண்டுக்கும் நல்ல ஒரு உறவே இல்லாமல் That's why God does not want me. நான் யாராவது ஒரு ஆளை பார்த்து ஒரு நல்ல மனசு சொல்றேன் எங்களுக்கு அவங்க மனசு மாட்டேன். அப்போ போய் நீங்க சரியான எரிச்சல் உள்ளது பெட்டா மாற்றாரு. ஏன்னா மனுஷனோட ஆலோசனை போயிடக்கூடாதுன்னு சொல்லி என்னை தனியா பிரிச்சு வச்சு. Hallelujah. Hallelujah. There are even some people who criticized me. இது அதில் சொன்னவங்களே தேடி வந்து ஜெபத்தினால் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார். Hallelujah. What God is doing here, nobody can stop. கர்த்தருக்கு என்னத்தை செய்ய யாரா தடுத்து நிப்பாட்ட முடியும்? அவர் அழைத்தார்னா அவர் நடத்துவார். சொல்றேன் ஒரு கருத்து புரிஞ்சுக்கிட்டு அடிக்கடி எனக்கு அவன் சவுல் எனக்கு அமைப்பார். மனுஷனோட வார்த்தை நடந்துறாரு. நீங்க உலகம் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குது, எப்பயோ திருத்த வேண்டிய காரியத்தை இப்பதான் திருத்துறாங்க. ஒன்று சாமுவேல் 15:23 புறக்கணிக்கப்படினாலே அவர் உம்மை ராஜாவாயிராதபடி நீ ஆண்டோட வார்த்தையை ரிஜெக்ட் பண்ண அவர் சொல்லால ஊழியம் செய்ய முடியல. இப்ப கர்த்தர் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டார். ஹalleluya. Today in your life you are being rejected as what you are. It could be because you rejected the word of God. நீ ஒரு ஸ்டேட்டஸ் இருந்திருப்பீங்க, ஒரு வேலையில இருந்திருப்பீங்க, ஒரு காத்து இருந்திருப்பீங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் வந்திருக்குன்னா நீங்க தேவனோட வார்த்தையை போல ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்க. ஹalleluya. ஒருத்தன் உயர்வும் தாழ்வும் மனுஷனை பிரியப்படுத்தணும் நம்ம நினைச்சோமா அவர் நம்மளை குறித்து ரொம்ப வருத்தப்படுவார்.
நம்ம ஏன் இவனை ஒரு ஊழியக்காரனா மாத்தோம், ஏன் இவனை ஒரு ஊழியக்காரனா மாத்தோம் சொல்லி கர்த்தர் வருத்தப்படுவார். A man of God, a servant of God, a woman of God, whatever it could be, must be firm at the word of God. Must be very, very firm. இதுதான் கர்த்தர் சொன்னார், இதுதான் நான் செய்வேன். என்ன சொல்லுங்க, நான் வச்ச போயிருக்கேன். அது மனுஷன் சொல்றது, ஆனா ஆண்டவர் சொன்னா சொல்றதுதான். ஹல்லேலூயா. அதான் கடைசி வேர்ட், வேற ஆப்ஷன் கிடையாது, வேற ஆப்ஷன் கிடையாது. ஹல்லேலூயா. நீங்க மனுஷனை திருப்தி ஆக்குனீங்கன்னா நீங்க குறியில விழுந்துருவீங்க. You must be very firm with what God wants you to do. இந்த கீழ இருக்கிற ஆட்கள் ஒத்து வரல, ரிஜெக்ட் பண்ணி வேற ஜோலிக்கு போ. There are many are waiting for that. Many are waiting. We are not here to please the people. Let me be honest to you, I'm not here to please. நான் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு சர்க்கஸ் நடத்தக்கல, திருப்தி ஆக்குறதுக்காக நான் இந்த ஷோ கட்டக்கல. I'm here to do the will of God. அதான் உங்க உள்ளத்துலயே இருக்கணும். நீங்க தான் யோசிக்கணும். It's not that நீங்க ஒரு ஐடியா கொடுத்து இப்படி செய்யலாமே அப்படி செய்யலாமே. அப்ப ஆண்டு இருக்கு, சபை இருக்கு, தேவையில்லையா? ஹல்லேலூயா. டூ எக்ஸாக்ட்லி. உங்களுக்கு ஆண்டு ஊழியத்தை கொடுத்துருக்காரா? யாருக்கு கொடுத்தாலும் சொல்லுங்க, போய் இப்படிதான் ஊழியம் செய்யணும், இதுதான் ஊழியம், இதுதான் கத்திர எதிர்த்து பார்க்கிறேன். டோன்ட் காம்ப்ரமைஸ் வித் தம். அவங்க என்ன சொன்னாலும் அது எப்படி செய்வாங்க, அதெல்லாம் ஐடியாவா இருக்கு எனக்கு. கர்த்தர் உங்ககிட்ட என்ன சொன்னாரு, தேவன் உங்கள்கிட்ட என்ன சொன்னாரு, உங்க பரிசுத்த வாழ்க்கையை குறித்து இது தவறு நான் சொல்லிட்டாரா? அப்ப இது தவறு. இவங்க ஆலோசனை, அவங்க ஆலோசனை, பிசாசன பைபிளை கூட அவன் சாதகமா பயன்படுத்துவான். தெரியுதானே உங்களுக்கு? தெரியுதானே? பைபிளை கூட அவன் சாதகமா பயன்படுத்துவான். பைபிள் இது ஆசீர்வாதம் போட்டுருக்கு, இது பிளஸிங் போட்டுருக்கு, இது பிளஸிங் போட்டு பிளஸ் ஏமாத்துவான். நல்லா பாருங்க, இயேசு சோதிக்கும் பொழுது அவன் ஒரு கல்லை காமிச்சு இந்த கல்லை அப்ப அப்பமா மாத்தி சாப்பிடுங்கன்னு சொல்றான். இப்ப கல்லு ஆசீர்வாதமா சாபமா? சோதிக்க முடியும். Hallelujah. Must be very clear to understand these things. Hallelujah. மனுஷன் சொல்றான், இவன் சொல்றான், வசனத்தின்படி பேசுறாங்க. இல்ல, உங்களுக்குள்ள சத்தியத்தின் ஆவி என்ன சொல்லி கொடுத்திருக்கிறாரு. I'm telling you, if you are not in the spirit of truth, you will not be standing in this church. உங்கள ஆவியும் இங்க இருக்கிற ஆவியானவருக்கும் ஒத்து போக முடியாது. நீங்க சபை உட்கார மாட்டீங்க. You will not find it easy to be in the church. But you feel that God is talking to you to this church. That's why you are here. என்ன கூட இருக்கிற ஆட்கள் தாவீதை பார்த்து சொல்றாங்க, படிய
நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக. உன் இஷ்டப்படி நீ அவனை நடத்தலாம். உன் சத்துருவை உன் கையில கொடுத்துட்டேன், நீ உன் இஷ்டப்படி நடத்தலாம். படிங்க. என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் அந்த நாள் இந்த நாள் தானே. This is the day. உன் சத்துருவை கையில கொடுப்பேன், நீ உன் இஷ்டப்படி அவனை நடத்தலாம், நீ உனக்கு கொன்று போடலாம், உன் கையில இருக்கிறான்னு சொல்லி இதோ நாள் வந்துருச்சு. எப்ப வந்து தெரியுமா? ஒரு நாள் குயில் முடிஞ்சிட்டு இருக்கும் பொழுது சவுல் வந்து அந்த ஓய்வு எடுக்கும் பொழுது சவுல் பக்கம் போய் நிக்கிறாங்க, எல்லா வசதியா மாட்டிருச்சு. இப்ப சவுல் ராஜாவோட உயிர் யாருக்கு இருக்குது? தாவீதோட கையில இருக்குது. அப்ப கூட இருக்கிற எல்லா மனுஷனும் சொல்றாங்க, படிங்க. ஒரு ராஜாவோட வஸ்திரத்தை போய் வெட்டிட்டு அவன் என்ன சொன்னானுங்க, அவனை கொன்று போட்டு இவன் வஸ்திரத்தை வெட்டினதுக்கே ஹார்ட் ட்ரபிள் ஆயிடுச்சான். அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் அந்த மனுஷர்களை பார்த்து கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார் என் ராஜா மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழுப்ப ஒட்டாமல் எழுப்பாதீங்க, எழுப்பாதீங்க சவுலுக்கு விரும்ப எழுப்பாதீங்க வேண்டாம் படிங்க இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினார் அவர்களை தடை பண்ணினார் நல்லா பாருங்க கருத்தை ஒருவேளை இந்த கேரக்டர்ல ஒரு எக்ஸ்சேஞ்ச் எப்படின்னா தாவீதாங்க பண்றதுக்கான் சவுல் அப்படிப்பான் மனுஷன் சொல்லியிருக்கானுங்க அவன் இவனை சொல்றது கரெக்ட் தான் அவனை கொண்டு பண்றேன் பண்ணுங்க நீங்க ஏன் பேச்ச கேளுங்க நீங்க ஏன் பேச்ச கேளுங்க இது கர்த்தருக்கு முன்பாக சரியில்லாதுங்க ஹலேலூயா மனுஷனை பிரியப்படுத்து
அதான் ஆண்டவருக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. இதுதான் வந்து நாள், சான்ஸ விடாத, வெட்டிரு, நாகத்தை வெட்டிரு, கொன்று. என்ன சொல்றான்? முடியாது, முடியாது. Can you see how firm is that man? Can you see? அவன் கூட இந்த ஆட்கள், அவனோட வயசு கூட உள்ள ஆட்கள். ஏன்னா அவன் வாலிபன், அந்த வாலிப வயசுல கூட கர்த்தர் சொன்னதை மாத்திரம் தான் நினைச்சு அந்த வஸ்திர தப்பி கொஞ்சம் விட்டுட்டா சவுல் காமிக்கிறதுக்கு பாரு உயிரேன் சொல்றதுக்கு. ஆனா வெட்டுனது கூட, ஐயோ ஒரு அரசனோட துணி தொற்றுக்கவே கூடாது, அவன் தேவனால் அபிஷேகப்பட்டிருக்கிறான். இந்த தாவீது ஒரு தீர்க்க தரிசி அல்ல, இவன் ஒரு தீர்க்க தரிசி கிடையாது, ஆனா பரிசுத்த ஆவி பெற்றவன். God speaks to him through the Holy Spirit. பைபிள்ல கர்த்தர் அவன் இடத்துல பேசினாரு இல்ல, என் உள்ளம் என் இடத்துல பேசுது. நீங்க இந்த சாங்ஸ் ஃபுல்லா வடிச்சு வாசிச்சு பாத்தீங்கன்னா, திடீர்னு இப்படி சொல்லிப்பான், ஆண்டவரே நம்மை துதிக்கிறேன், என் உள்ளமே நீ கலங்கியிருக்கேன் கேட்பான். You know, we can see three types of conversation in the same chapter itself. என்னடா அவன் நினைச்சு இப்படி பேசலாம், நினைச்சு அப்படி பேசுறான். நிச்சயமா என் சந்நிதி உனக்கு சொந்தம் நடத்துகிறார். அதனால்தான் பரிசுத்த ஆவி சத்தத்துக்கு கீழ்ப்படையவன் அழைக்கிறார். ஒரு கூட்டம் உட்காந்து ஒரு ஊழியக்காரனை கொடுத்து அசிங்கமா பேசுறா, அந்த கூட்டத்துல போய் கலந்துக்காது, கலந்துக்காது. இன்னைக்கு நிறைய கூட்டங்கள் இருக்கு, நிறைய போதகர்களே இருக்காங்க கூட்டத்துல. ஒரு கடையில உட்கார்ந்து என்ன பண்ணுவானா,
இது மாதிரி பாஸ்டர் எப்படி இவங்க எப்படி அவங்க எப்படி இப்படி கேட்பாங்க. அந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா நடந்து வந்துருங்க, அந்த சாபம் அவங்க மேல மாத்திரமே வந்துடும். இவன் சாவுல கீழே கூட கிடையாது, அவன் தலை முடிவு போயிட்டு வர கிடையாது. ஒண்ணுமே அந்த சாணியை கிழிச்சதுக்கே என்ன சொல்றான், இது மனசு அப்படியே கலங்கி போச்சு. இன்னைக்கு வாய் பீப்புள் ஆர் சீனிங் தெரியுமா? Do you know why people are sinning? கிறிஸ்துவர்களே காரணம். இன்னைக்கு விசுவாசி பாவத்துல விழுந்து கிறிஸ்துவர்களே காரணமா இருக்கிறாங்க. When two or three gather in the name of flesh, there is sin. எங்க ரெண்டு மூணு பேரு மாம்சத்தின் கிரியின்படி நாமத்தில் அவங்க கூடி வராங்களோ அங்க பாவம் உண்டாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Choose yourself. நீங்க choose பண்ணுங்க. மனுஷனை திருப்தியாக்க போறீங்களா, தேவனை திருப்தியாக்க போறீங்களா? எது உங்களுக்கு வேண்டும் சொல்லுங்க. தேவனை choose பண்ற மாதிரி எனக்கு தெரியும். தேவனை திருப்தியாக்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. This is what I expect. உங்களுக்காக ஒருத்தர் கோடி கோடி கொடுத்துருக்கலாம். அந்த சவுளோட நண்பர்கள்லாம் வந்து உயிரே கொடுத்து பணி சொல்லிருக்கானு. ஆனா அதை கூட அவன் பார்த்து சரி இவங்களுக்காக சொல்ல செய்ய கிடையாது ஆண்டுக்காக கேட்டான். அதே மாதிரி உங்களுக்கு சில பேருக்கு நிறைய பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், நிறைய உதவி செஞ்சிருக்கலாம். ஆனா அவங்க பாவத்துக்கு சேவன் கூப்பிடும் பொழுது உங்களை திருப்தியாக்கிட்டாங்க. அதை கர்த்தருக்கு முன்பாக சரியா தவறான்னு யோசிக்கணும். ஹல்லேலூயா. எந்த இடத்துக்கு போனாலும் behave as God's child. தேவன் பிள்ளையா நீங்க நடந்துக வேண்டும். ஹல்லேலூயா. இட்ஸ் நாட் a matter of force but a choice by man. நீங்க தீர்மானம் பண்ணலாம். நீங்க கர்த்தர் வேண்டாம் எனக்கு மனுஷன் தான் வேணும்னு கர்த்தர் உங்களை தள்ளி வச்சிருவார். You see, மனுஷன் உங்களை தள்ளி வச்சா நீங்க ஆண்டவரிடத்துல போறோம் ஞானத்துல போறோம். ஆனா ஆண்டவர் உங்களை தள்ளி வச்சானா நரகத்தை தவிர எங்கேயும் இல்லை. நரகத்தை தவிர்த்து எந்த இடமும் கிடையாது. ஹல்லேலூயா. If man rejected you, you can go to God. But if God rejected you, the only place for you is hell. Hallelujah. Hallelujah. நீங்க சூஸ் பண்ணுங்க. சவுல் மாதிரி ஆசைப்பட்டீங்கன்னா சவுல் எப்படி அவன் ராஜ்யத்தை இழந்தானோ அவன் சந்ததிக்கு ராஜ்யம் கிடைக்காம படிச்சோ அதே நான் பிளஸிங் எல்லாம் எழுந்தோம். At the moment you begin to please man, you will lose all the blessings in your life. Hallelujah. But if you choose to be like David, நீங்க தாவீது போல இருந்தீங்கன்னா நீங்க எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளுங்க. தாவீது ஆரம்ப நாட்கள் மாத்திரம் இல்ல, பிறகும் அப்படிதான். ஒரு நேரம் பண்றான் அந்த உடன்படிக்கப்பட்டு டான்ஸ் ஆடிட்டு போறான். பஸ்ட் கழுத்தி போட்டு ராஜோட பஸ்ட் கழுத்தி ஆடிடும். அவன் ஒய்ஃப் அங்கே பார்த்துட்டு இப்படிதான் ஒரு ராஜா ஆடுவாரா அவன் கேட்க போது அவன் அதுக்கிட்டு தப்பா அப்படி கேட்க கிடையாது. நீ சொல்லி உன் அட்வைஸ் சொல்லி கேட்க கிடையாது. நீயும் சரி உங்க அப்பனும் சரி எனக்கு ராஜா வாக்கு கிடையாது. என்ன ராஜா வாக்குறது யாரு ஆண்டுவர் அவரும் எப்படி நான் ஆடுவேன் அப்ப கூட அவன் கோபமா இருக்கான் பாரு. That's the spirit. Hallelujah. கடைசியாக நல்ல பிரிப்பு சொல்லிட்டு பிரச்சனை. ஓகே மூச்சுல வந்துச்சு. இப்பதான் மணி 11:40 ரொம்ப டைம் ஆகுது. Hallelujah. யோசுவா 24:15 வாசி. நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சூஸ் டு சர்வ் காட். யோசுவா சொல்றான் நம்மளை கானல் கொண்டு வந்துட்டேன் நான் இனி உங்க பாடாச்சு. ஓகே நீங்க விக்கிரத்தை ஆராதிக்க போறீங்களா விருப்பமாக திருப்தியாக்கணும் ஆசைப்படுறீங்களா? தேவனை
choice பரலோகமா நரகமா the choice is in your hand ஆசீர்வாதமா சாபமா the choice in your hand இன்னைக்கு நீங்க எதை தெரிந்து எடுக்கிறீங்களோ அதுதான் உங்க எதிர்காலத்தை உருவாக்கும் உங்க எதிர்காலத்தை உருவாக்கும் ஹalleluya நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதைத்தான் நீங்க அதை நம்ம எழுந்து நிற்போம் நம்ம செபிக்கணும்